வணக்கம். இன்றைக்கி ஜோதி சிலம்பம் சக்திரிய குருகுலத்தில் வந்து நம்ம வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்த பற்றி பேச போகிறோம். ஆயக்கலைகள் 64 அப்படின்றோம் இல்லையா, அது அதை பற்றியும் அதோட விளக்கத்தை பற்றியும் பேச போகிறோம். ஆயக்கலைகள் 64 அப்படின்னா அப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாரம்பரியத்துக்கும் ஒரு ஒரு கலை, ஒரு ஒரு குடியான மக்களுக்கும் ஒரு ஒரு கலையாக பயன்படுத்தினதுலேருந்து எடுத்தது தான் 64 கலை. அப்போ அந்த காலத்தில் வந்து இது எப்படி வரவரைக்கப்பட்டது, எப்படி வந்து இதை உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எல்லா குடிமக்கள்கிட்டேருந்து ஒரு ஒரு கலையை வந்து எடுத்து, அந்த குடிமக்களோட கலையை எடுத்து அதை வந்து 64 கலையையும் எடுத்து இது வரவரைக்கப்பட்டு அந்த கலை மூலமா வந்து மக்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த கலை வந்து ஆயக்கலைகள் 64 வந்து இறைவனோட கலையா அப்படி நம்ம சொல்கிறோம். ஏன்னா இறைவனோட குணங்கள் வந்து 64 குணங்களையும் அந்த கலை வந்து பின்னி பிணைஞ்சிருக்கும். அந்த குணத்துக்கு ஏற்ற அந்த கலை வந்து அவங்களுக்கு வந்து உருவமைப்பில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய இப்போ சகுண சாஸ்திரம்னு அப்படின்னு கூட ஒரு கலை இருக்குது. சகுண சாஸ்திரம்னு என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சகுனம் பார்க்கறது மட்டும் சகுன சாஸ்திரம் இல்லை, எந்த நேரத்தில் யாருக்கிட்ட எப்படி பேசுறது, யாரோட எப்படி நம்ம எந்த நேரத்தில் வந்து ஒருத்தவங்களை தொடர்பு கொள்ளணும், எந்த நேரத்தில் தொடர்பு கொள்ளக்கூடாது, எந்த நேரத்தில் நம்ம நல்ல விஷயத்தை பேசணும், எந்த விஷயத்தில் நம்ம பேசக்கூடாது அப்படின்றது சகுனம் பார்த்து பேசுறது. நாம் என்ன ரோட்டில் போய் நின்றுங்கன்னு இப்போ வீட்டில் யாராவது போகும்போது சகுனம் பார்ப்பாங்க, சகுன சாஸ்திரம்ன்றது. அப்போ சகுனம் அது மட்டும் கிடையாது, சகுனம் என்பது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வினாடியையும் நம்ம வந்து கணிச்சு வாழ்க்கையில் கணிச்சு வாழக்கூடிய ஒரு கலை, அதில் வந்து சகுன சாஸ்திரம்னு சொல்கிறது. அந்த மாதிரியான கலை வந்து நம்ம போர்க்கலைக்கும் இது வந்து ரொம்ப, போர்க்கலை மட்டும் இல்லை, இது எல்லா கலைக்கும் முக்கியமான கலை. இது சில கலைகள் வந்து 64 கலையில் வந்து எல்லா கலைக்குமே அவசியமான கலைகள் இருக்குது. எல்லாம் ஜெனரலாக எல்லாத்துக்குமே இது படிக்கக்கூடிய கலை அப்படின்னு நம்ம அது அதை படித்ததுனால என்ன நமக்கு என்ன நடக்கும், நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லா விஷயத்துலேயுமே நீங்கள் கண்டிப்பாக வெற்றியே தான் உங்களுக்கு வாய்ப்பு, வெற்றியே வாய்ப்பாக இருக்கும். எனக்கு என்ன எந்த நேரத்தில் எப்படி பேசணும், யாருக்கிட்ட பேசணும், யான் இதை பேசணும், யான் இவங்கள்ட்ட பேசக்கூடாது, யா இந்த இடத்துல இதை பேசக்கூடாது, இந்த மேடையில் இதை பேசக்கூடாது அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டு பேசக்கூடிய கலைப்பாடு தான் சகுன சாஸ்திரம்னு சொல்கிறது. இப்போ கலையை வந்து ஒரு போர் வருது, அந்த போரை வந்து எந்த நேரத்தில் பேசினா அந்த போரே நடக்காது, முடிஞ்சிடும். அந்த போரை வந்து சுமூகமாக முடிஞ்சு போயிடும், போருக்கே போக வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ அவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து இந்த ஒரு நாளில் வர ஒரு சில நாழிகைக்குள்ளேயே இந்த விஷயங்கள் முடிக்கப்படுது. அப்போ அதுதான் வந்து சகுன சாஸ்திரம். இது பேர் என்ன பண்ணுவாங்க, சில விஷயங்கள் வந்து எவ்வளோ நாள் தடைப்பட்ட விஷயங்களை வந்து அப்படியே சண்டை போட்டுக்கினே இருப்பாங்க, தடைப்பட்டுக்கினே இருக்கும். ஒரு முனிவர் வருவார், அதை டக்குன்னு பேசுவார், அந்த நேரத்தில் கூப்பிடுவார், எல்லோரையும் கூப்பிடுவார், டக்கு டக்குன்னு கூப்பிடுவார், பேசி முடிச்சுட்டு போயிடுவார். என்ன அது பேர் தான் முனிவர். என்ன அர்த்தம்னா முனிக்கிறது, ஒரு விஷயத்தை இணைக்கிறது, அது பேர் தான் முனிவர் அப்படின்வாங்க. அறுத்துக்கிற ஒரு விஷயம் அறுத்து போன செப்பரேட்டான விஷயத்தை முனிச்சு வைக்கிறவங்க பேர் தான் முனிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த முனிவர் என்ன பண்ணுவார்னா, சகுன சாஸ்திரத்தை அறிமா படிச்சிருப்பார். அந்த எப்படி எந்த நேரத்தில் என்ன நேரம், அவங்க என்ன நேரத்தில் பேசினா இது நல்லாயிருக்கும், எந்த நேரத்தில் இது பொதுவாக வந்து அவங்களோட ஜாதகத்தெல்லாம் பார்த்து பேசக்கூடிய கலை கிடையாது. ஜாதகம்லாம் நமக்கு தேவையில்லை, சகுனங்கள் பார்க்கணும். இந்த நேரத்தில் வந்து இந்த பிரபஞ்சத்தில் என்ன நடக்குது, இந்த பிரபஞ்சத்தில் என்ன எந்த விஷயத்தை எந்த டைமில் பேசணும், எதுக்கிட்ட பேசணும், எந்த இடத்துல பேசணும் அப்படின்றத வச்சு தான் அந்த சகுன சாஸ்திரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த சகுன சாஸ்திரங்கள் மூலயமாவே நிறையா விஷயங்கள் நம்ம வந்து வெற்றி பெறலாம். இது வந்து நம்ம வந்து போர்க்கலையிலையும் இல்லை எதுலேயும் இல்லை, இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வைஷ்ணவரோட கலையில் இருக்குது. வைஷ்ணவர்கள் வந்து இதை வச்சு தான் தொழில் ஆரம்பிப்பாங்க. தொழில், விவசாயம், தொழில் பண்ணுறது, விவசாயம் பண்ணுறதுக்கு நேரம், நல்ல நேரம் இதெல்லாம் பார்த்து ஆரம்பிக்கக்கூடிய பேர் தான் அந்த சகுன சாஸ்திரம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறையா கலைகளை பற்றி நம்ம பேசுவோம். ஆயக்கலைகள் 64 என்னென்ன முக்கிய கலைகள் இருக்குதோ அதை ஒரு கலையை பற்றி பேசுவோம். இன்றைக்கி பேசப்படுறது வந்து சகுன சாஸ்திரத்தை பற்றி நம்ம சின்ன ஒரு விளக்கத்தோடு பேசிடுவோம். இதில் சம்மந்தமாக யாராவது சந்தேகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.